ஆட்டப்பாட்டத்தோடு கலை நிகழ்ச்சிகளோடு எழுச்சியாக துவங்கி இருக்கிறது இந்த அருந்ததியர் ஒருமை மாநாடு. அருந்ததியர் ஒருமை மாநாடு என்பது அது நீண்ட நெடிய வரலாறு கொண்டது. ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் அருந்ததியர் அமைப்புகள் உள்ஒதுக்கீடு உரிமை கோரி போராடினார்கள் என்பது வரலாற்று உண்மை. ஆனாலும் ஆளும் வர்க்கம் அரசு கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2007 செங்கொடி இயக்கம் களத்தில் இறங்கினார். அதனுடைய குணாம்சமும் போராட்டமுமே தனி பாணி. மகத்தான போராட்டங்களை நடத்தி 2 ஆண்டுகளில் இத்தகைய உள்ஒதுக்கீடு தமிழகத்திலே அருந்ததியர்களுக்கு கிடைப்பதான வரலாற்று நிகழ்வை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வழி நடத்தி காட்டியிருக்கின்றன என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த உரிமை பெற்றது மட்டுமல்ல, காப்பதும் நமது கடமை என்பதை பிரகடனப்படுத்தக்கூடிய மாநாடுதான் இந்த மாநாடு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை ஒரு சம்பிரதாயத்திற்கு சடங்குக்கு இந்த போராட்டங்களையும் நிகழ்ச்சிகளையும் நடத்துவது. வாக்கு வங்கிக்கான அரசியலில் மார்க்சிஸ்ட் கட்சி செயல்படாது. மார்க்சிஸ்ட் கட்சியின் பாதை வர்க்க அரசியல் சார்ந்தது என்பதை உறுதிபட சொல்ல விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாட்டாளி வர்க்கத்தின் கட்சி. எந்த சந்தர்ப்பத்திலும் பாட்டாளி வர்க்கத்தின் நலனிலே அது சமரசம் செய்யவே செய்யாது. இந்த முறையில் தான் அருந்ததியர்கள் பாட்டாளிகள் அல்லவா, தலித் மக்கள் பாட்டாளிகள் அல்லவா, சாதியாக ஒடுக்கப்பட்ட பாட்டாளிகள் அல்லவா. உழைக்கும் வர்க்கத்திலே ஒரு பகுதியினர் மிக கொடூரமாக சாதி அடிப்படையிலே ஒடுக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் தலித்துகள். அதிலும் தலித்துகளிலும் தலித்துகளாக அருந்ததியர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். தலித்துகள் எங்கள் வர்க்கம், அருந்ததியர்கள் எங்கள் வர்க்கம் என்ற அடிப்படையிலே ஒரு வர்க்க கண்ணோட்டத்தோடு இந்த போராட்டத்திலே மார்க்சிஸ்ட் கட்சி தன்னை இணைத்துக் கொண்டது என்று நான் சொல்ல வருகிறேன். எல்லா சாதியிலும் ஏழைகள் பணக்காரர்கள் நிறைந்து இருப்பார்கள், மத்தியதர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் 95% ஏழைகள், 95% பாட்டாளிகள் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு எது என்றால் அது தலித்துகள், குறிப்பாக அருந்ததியர்கள் என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். எனவேதான் பாட்டாளி வர்க்க கண்ணோட்டத்தோடு இந்த பிரச்சனையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலையிட்டது, வெற்றி பாதைக்கு இட்டுச் சென்றது என்பதை இங்கு உறுதிபட நான் தெரிவிக்க விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை பல போராட்டங்களை நடத்தியது இங்கே கூட அவர்கள் சுட்டிக்காட்டினார். ஏராளமான போராட்டங்களை நடத்தினோம். 2007 பிரம்மாண்டமான ஒரு பேரணி, 20,000-க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார். பல்லாயிரக்கணக்கான அருந்ததியர் மக்களை திரட்டிய இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னார் அதிகமாக. அது மட்டுமல்ல, அந்த பேரணியிலே அருந்ததியர்கள் மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான அருந்ததியர் அல்லாத மக்களும் கலந்து கொண்டார்கள். தலித்துகள், தலித் அல்லாதவர்கள், அது என்ன அருந்ததியர்கள் தலித்துகள், அவர்களுடைய பிரச்சனைக்கு அவர்களே தீர்வு காண வேண்டுமா? செங்கோடி இயக்கத்தின் சார்பாக உறுதிபட சொல்ல விரும்புகிறேன், தலித்துகளுடைய உரிமை போராட்டத்திலே, அருந்ததியர்களுடைய உரிமை போராட்டத்திலே அந்த மக்களை ஒருபோதும் செங்கோடி இயக்கம் தனிமைப்பட அனுமதிக்காது. அவர்களுக்கு ஆதரவாக இதர பகுதி உழைப்பாளி மக்களை திரட்டுவோம் என்பதுதான் செங்கோடி இயக்கத்தின் பாதை. அந்த போராட்டத்திலே இதர பகுதி தலித்துகளையும் இதர சாதி உழைப்பாளிகளையும் செங்கோடி இயக்கம் திரட்டியது, தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தியது. எனவேதான் அந்த போராட்டம் ஒரு ஜனநாயக வடிவம் எடுத்தது. இல்லை என்றால் இதை சாதி போராட்டம் என்று தள்ளி வைத்திருப்பார்கள். ஆகவே அந்த முறையில இந்த போராட்டத்தினுடைய வெற்றி பாதைக்கான உருவத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கி வழிநடத்தியது என்பதையும் இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஆனாலும் இப்படியெல்லாம் போராடினாலும் கூட அது அரசாங்கத்தினால் பரிசீலிக்கப்பட வேண்டும் அல்லவா, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அல்லவா? உண்மையிலேயே மனப்பூர்வமாக நெஞ்சார்ந்த முறையிலே நான் பாராட்ட விரும்புகிறேன். அன்றைக்கு இருந்த கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய கோரிக்கைக்கு செவி சாய்த்தது. அன்றைய தினமே பேச்சுவார்த்தை, தோழர் என் வரதராஜன், நான் அதியமான் உட்பட அந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டோம். கலைஞர் சொன்ன வார்த்தை, நாம் மிகவும் தாமதித்து விட்டோம், எனவே இது நியாயமானது என்று ஒத்துக்கொண்டு உள்வதுக்கீடை ஒத்துக்கொண்டார் என்பது மட்டுமல்ல, அதற்கான நடைமுறையை துவக்கினார். எனவே இந்த மேடையிலிருந்து அத்தகைய ஆணையை பிறப்பித்த மார்க்சிஸ்ட் கட்சி அருந்ததி அமைப்புகள் நடத்தியிருக்கக்கூடிய அந்த போராட்டத்திற்கு செவிமளித்து இந்த உள்ஒதுக்கீட்டுக்கான பாதையை உருவாக்கி அந்த ஆணையை வெளியிட்ட கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன் என்பதையும் ஒரு உண்மையை சொல்லியாக வேண்டும். இதற்கு முன்பு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு
உள்ஒதுக்கீடு செல்லாது, சப் கேட்டகரைசேஷன் செல்லாது என்று அறிவித்தது. இப்போது செல்லும் என்று அறிவித்திருக்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? பல மாநிலங்களிலே ஆந்திராவிலே சட்டம் செல்லாது என்று சொன்னார்கள், கர்நாடகத்திலே செல்லாது என்று சொன்னார்கள், தெலுங்கானாவிலே செல்லாது என்று சொன்னார்கள், பஞ்சாபிலே செல்லாது என்று சொன்னார்கள், தமிழ்நாட்டில் செல்லும் என்று சொன்னார்கள். என்ன காரணம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நடத்திய கலாய்வு விவரங்கள், இந்த அருந்ததிய மக்கள் எப்படி மிக கொடூரமாக ஒடுக்கப்படுகிறார்கள், இடஒதுக்கீட்டின் பயன் அரை சதவீதம் கூட இவங்களுக்கு கிடையாது. ஜனத்தொகையிலே 5%, 6% என்ற கணக்குகள் வருகிறது, ஆனால் 0.5% கூட இவங்களுக்கு கிடையாது. இந்த விவரங்களை எல்லாம் திரட்டி ஜனார்த்தனம் குழுவிடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒப்படைத்தது, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒப்படைத்தது, அரசியல் இயக்கங்கள் ஒப்படைத்தன. இந்த கலாய்வு விவரங்கள் தான் அந்த ஜனார்த்தனம் குழுவினுடைய அடிப்படையாக அமைந்தது. எனவே இவர்கள் பின்னணி இருக்கிறார்கள், இடஒதுக்கீட்டின் குறைந்தபட்ச பலன் இவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை நீதிமன்றம் அங்கீகரித்து இந்த உள்ஒதுக்கீட்டை வழங்கியிருக்கிறது. எனவே இதர மாநிலங்களைப் போல இது செல்லாது என்று அறிவிக்க முடியவில்லை. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த உரிமையை நிலைநாட்டுவதற்கான மகத்தான முயற்சிகளை மேற்கொண்டது, கள ஆய்வுகளை விரிவாக நடக்கியது என்பதை நான் இந்த கூட்டத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இப்போது கூட பேசிய நண்பர்கள் சொன்னார்கள், இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான சர்ச்சைகள் துவங்கி இருக்கிறது என்று சொன்னார்கள். சர்ச்சைகள் துவங்கலாம், சர்ச்சைகள் செய்வது அவர்கள் உரிமை. அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டுக்காக எவ்வளவு மன உறுதியோடு எவ்வளவு வர்க்க உணர்வோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களத்தில் இறங்கி செயல்பட்டதோ அதே உணர்வோடு இந்த உரிமையை பாதுகாப்பதற்கான போராட்டத்திலும் முன்வரிசையில் இருக்கும் என்பதை நான் கட்டாயமாக குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இது மாநில உரிமை என்று விடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. மத்திய அரசாங்கத்துக்கு தான் இந்த அதிகாரம் இருக்க வேண்டும் என்று, மாநிலங்களில் தானே தலித்துகளுடைய பல்வேறு பிரிவினர்கள் இருக்கிறார்கள், உச்சாதி பிரிவினை எவ்வளவு மோசமான நிலைமை. இந்திய சாதி அமைப்பிலேயே மிகவும் ஒடுக்கப்பட்டவர்கள் தலித்துகள், ஆனால் அந்த தலித்துகள் கூட ஒன்றுபட முடியாத அளவுக்கு உச்சாதி பிரிவினைகள், அதற்குள்ளே தீண்டாமை, சாதிய ஒடுக்குமுறைகள். எனவே தலித்துகள் கூட ஒன்றுபட முடியல, அதான் யதார்த்தம். எனவே இது மாநிலத்துக்கு மாநில வித்தியாசப்பட்டிருக்கு. இந்த சப் கேட்டகரைசேஷனும் மாநிலத்துக்கு மாநில வித்தியாசப்படும். எனவே மாநில உரிமை என்பது சரியானது. அது மட்டுமல்ல, இவர்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டவர்கள் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு. எந்த ஆய்வுக்குள்ள போனாலும் சரி, ஜனார்த்தன குழுவுடைய ஆய்வுகள் அப்பட்டமான உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கிறது. எனவேதான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை மாற்ற முடியாது சொன்னார்கள், ஆதாரம் இல்லை என்று. ஆதாரங்கள் இருக்கிறது, ஏராளமான ஆதாரங்களை திரட்டி கொடுத்திருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த உள்ஒதுக்கீடு நடந்திருக்கிறது. கள போராட்டம் மட்டுமல்ல, சட்ட போராட்டத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தீண்டாமொழிப்பு முன்னணி, செங்கொழி இயக்கம் உறுதிபட நடத்தி அரசியல் அமைப்புகளோடு கைகோர்த்து இந்த மகத்தான சாதனையை செய்வதிலே முன்வரிசையிலே இருந்திருக்கிறது. இந்த உள்ஒதுக்கீடு கிடைத்தது ஒரு வரலாற்று வெற்றி. தமிழ்நாட்டிலே சமூக நீதி போராட்டத்திற்கு கிடைத்த போராட்டத்தில் கிடைத்த மகத்தான வெற்றி என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்த உரிமையை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை உறுதியாக நிற்போம். ஒரு உண்மையை சொல்ல வேண்டும், இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு இவ்வளவு களப்போராட்டங்கள் அனைத்து சாதித்திருக்கிறோமே, அதை அடைவதற்கான பாதை பிரகாசமாக இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஆளும் வர்க்கங்கள், மத்திய அரசு உள்பட, மாநில அரசுகள் உள்பட, தாராள மயம், தனியார் மயம் என்ற முறையிலே இன்றைக்கு பாதையை கடைபிடிக்கிறார்களே, கான்ட்ராக்ட் என்ற முறையிலே வேலையை இன்றைக்கு தீர்மானிக்கிறார்களே, தனியார் மயமாக்குகிறார்களே. அப்படியானால் இடஒதுக்கீடு கிடைக்குமா? நிரந்தர பதவியில் இருந்தால் தானே இடஒதுக்கீடு கிடைக்கும். மறந்துடாதீங்க, சமூக நீதிக்காக போராடக்கூடிய அமைப்புகள், நான் வருத்தத்தோடு சொல்ல விரும்புகிறேன், சமூக நீதிக்காக போராடுகிறார்கள், ஆனால் இந்த தாராளமய கொள்கைக்கு எதிராக வர்க்க அடிப்படையிலே முதலாளித்துவ ஏகாதிபத்திய நலன்களை பாதுகாக்கக்கூடிய இந்த கொள்கைக்கு எதிராக போராடாமல் உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. எல்லாமே கான்ட்ராக்ட். நேற்றுக்கு கூட அந்த துப்புரவு பணியாளர்களை கான்ட்ராக்ட் பணியிலே கான்ட்ராக்ட் விடுவதை கண்டித்து தொடர் பாலகிருஷ்ணன் தலைமையில சென்னையிலே பெரிய ஆர்ப்பாட்டத்தில் நடத்தினோம். எங்களை கைது செய்தார்கள், கைது செய்யுங்கள், சிறையில் அடையுங்கள், ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்கான போராட்டத்தை நாங்கள் தொடர்தான் செய்வோம் என்று உறுதிபட சொன்னோம். நாம இதை உறுதியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட்டு
சொல்ல விரும்புறேன். இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், ஒரு சமூக அந்தஸ்து தலித்துகளுக்கு அறிஞர் மக்களுக்கு வேண்டும் என்றால் ஏன் கிடைக்கல? அன்றாட வாழ்க்கைக்கு சொந்த உடம்பை சார்ந்திருக்க வேண்டிய கேவலமான நிலை. அறிஞர் மக்களுக்கு, தலித் மக்களுக்கு, பெரும்பான்மையாளர்களுக்கு நிலம் இல்லை, நில உரிமை வேண்டாமா? கல்வி இன்றைக்கு கடைச்சலக்காக மாறிவிட்டது, தனியார் முறை வாங்கி விட்டார்களே, கல்வி உரிமை வேண்டாமா? அம்பேத்கர் அடுத்தமாக சொன்னாரு. அதே மாதிரி சுகாதாரம், அந்த உரிமை நமக்கு வேண்டாமா? வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதமான நிலைமை, உணவு, குடியிருக்க வீடு, ஆய்வில் தெளித்து வெளிவந்த விவரங்கள், அறிஞர் மக்களுடைய குடியிருப்புகள் மனித வாழ்க்கைக்கு பொருத்தமில்லாததாக இருந்திருக்கிறது. எனவே இவை அனைத்தினுடைய பிரதான கோரிக்கை, நாம் மனிதர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இவை அனைத்தும் நமக்கு வேண்டும். இதற்காக குரல் கொடுக்கக்கூடிய இயக்கங்களாக சமூக நீதிக்கு போராடக்கூடிய இயக்கங்கள் இருக்க வேண்டாமா என்ற கேள்வியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் எழுப்ப விரும்புகிறேன். இந்த இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்துவோம். அதே நேரத்துல நம்முடைய சமூக இழிவுக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை தேவைக்கான போராட்டங்களையும் அந்த கோரிக்கைகளையும் இணைத்து நடத்த வேண்டும் என்ற முறையிலே நான் சொல்ல விரும்புகிறேன். இறுதியாக உறுதிபட சொல்ல விரும்புவது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை, செங்கோல் இயக்கத்தை பொறுத்தவரை, தலித் மக்களுக்கான உரிமை போராட்டத்தில், அறிஞர் மக்களுக்கான உரிமை போராட்டத்தில் எதிர்காலத்திலும் உறுதிபட நிற்கும். கட்டாயமாக சொல்கிற இந்த பிரச்சனையில் எந்த சமரசத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செய்யாது என்பது மட்டுமல்ல, அருந்ததியர் தலித் மக்களை தனித்து விட மாட்டோம். செங்கோல் இயக்கத்தின் கீழ் லட்சோப லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், பல்வேறு சாதிகளை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், விவசாயிகள் இருக்கிறார்கள், விவசாய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள், மாணவர்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். இந்த பெரும் படை, லட்சோப லட்சக்கணக்கான இந்த பெரும் படை தலித்துகளுடைய உரிமைகளுக்கான போராட்டத்தில், அருந்ததியர் உரிமைக்கான போராட்டத்தில் துணை நிற்கும், அணிவகுக்கும். கட்டாயமாக இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்வதற்கான அனைத்து வகையான அந்த போராட்ட முயற்சிகளில் மேற்கொள்வோம் என்ற முறையிலே உறுதிபட சொல்ல விரும்புகிறேன். அந்த முறையில் இந்த இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான போராட்டத்தோடு, இந்த மனித உரிமையை பாதுகாப்பதற்கான பொருளாதார கோரிக்கைகளுக்கான அந்த போராட்டத்தையும் இணைத்து நடத்துவதன் மூலம்தான் நம்முடைய உரிமையை பாதுகாக்க முடியும். அந்த பாதையிலே எதிர்காலத்தில் நடைபெறுவோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதிபட அறிந்தறிய மக்களோடு, தலித்துகளோடு உறுதியாக நிற்கும் என்ற முறையிலே கூறி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.